ஹலோ குட்டீஸ் நான் தான் உங்க பிளஸ் அக்கா நான் தான் உங்க டிவைன் அக்கா ஓகே குட்டீஸ் எல்லாரையும் இந்த கில்கால் காஸ்பல் மிஷன் ஆன்லைன் விபிஎஸ் மூலமா சந்திப்பதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஓகே நம்ம வந்து 5 டேஸ் வந்து நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம் நம்ம வந்து ஜீசஸ பத்தி நிறைய நிறைய காரியங்களை கத்துக்க போறோம் ஓகேவா சரி நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டேவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குட்டி பிரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா எல்லாரும் கண்ண மூடுங்க அன்புள்ள இயேசுப்பா இந்த அருமையான நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு பிரியமா இருப்பதாக இயேசுப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளுங்க இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாருங்க இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே அக்கா நான் ஒன்னு சொல்லட்டா சொல்லுமா நிறைய பேரு நான் பாத்துக்கிட்டே இருந்தேன் நிறைய பேரு கண்ணை திறந்திருந்தாங்க யாருமே ஒழுங்கா ஜபத்துக்கு உட்காரவே இல்ல ஹே டிவைன் அப்படியெல்லாம் இல்ல எங்க பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க அப்படிதானே குட்டீஸ் நீங்க எல்லாரும் நல்ல பிள்ளைங்க தானே இல்லக்கா நான் பாத்துக்கிட்டே இருந்தேன் ரெண்டு அண்ணன் தம்பிங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படியா குட்டீஸ் அப்படியெல்லாம் பண்ண கூடாது ஏன்னா நம்ம எல்லாரும் இயேசுப்பா பிள்ளைங்க தானே பிரேயர்னா என்ன செய்யணும் கண்ணு மூடி கை கூப்பி நேர்முழங்கால் படிக்கிட்டு இயேசுப்பா கூட ஜபம் பண்ணணும் சரியா நெக்ஸ்ட் டைம் அப்படி பண்ணக்கூடாது அப்படிதானே நல்ல பிள்ளைங்க தானே ஓகேவா ஆர் யூ ரெடி நம்ம பிபிஎஸோட ஆர் யூ ரெடின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும் ஓ எஸ் ஓகேவா ஓகே நம்ம திரும்பி கேட்கலாம் அவங்க சொல்றாங்களா என்னன்னு பார்க்கலாம் ஆர் யூ ரெடி ஓ எஸ் ஓகேவா சூப்பர் சூப்பர் சூப்பரா சொன்னீங்க எல்லாரும் பிள்ளைங்க எல்லாம் சமத்தாயிட்டாங்க ஓகே குட்டீஸ் இப்போ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நாள் விபிஎஸ்லாம் வந்துட்டோம் அப்படிதானே அக்கா நீங்க என்ன மறந்துட்டீங்க நம்ம போன வருஷம் தலைப்பு இருந்துச்சு அதுக்கு முந்தின வருஷம் தலைப்பு இருந்துச்சு இந்த இந்த வருஷம் விபிஎஸோட தலைப்பு என்னக்கா இந்த வருஷம் விபிஎஸோட தலைப்பு என்னன்னு தெரியுமா பாதுகாப்பவர்கள் என்னது பாதுகாப்பவர்கள் சத்தமா சொல்லுங்க பாக்கலாம் பாதுகாப்பவர்கள் இந்த பாதுகாப்பவர்கள் என்கிறதான தலைப்புல தான் நம்ம வந்து 5 டேஸ் வந்து தீம் கத்துக்க போறோம் மெமரி வர்ஸ் கத்துக்க போறோம் அப்புறம் ஆக்ஷன் சாங்ஸ் கத்துக்க போறோம் ஸ்கிட்டு ஸ்டோரி இன்னும் ஆக்டிவிட்டிஸ் இப்படி எல்லாம் நிறைய காரியங்களை நம்ம என்ன செய்ய போறோம் கத்துக்க போறோம் ஓகேவா குட்டீஸ் ரெடியா இருக்கிறீங்களா ரெடியா இருக்கிறீங்களா ஆர் யூ ரெடி சத்தமா சொல்லுங்க ஆர் யூ ரெடி முக்கியமானது நீங்க எப்பவுமே பிபிஎஸ்க்கு வந்திருக்கும் போது பைபிள் எடுத்துட்டு இருக்கணும் அப்புறம் பென்னு இல்லைன்னா பென்சில் நோட்டு ஏன்னா நம்ம நாங்க சொல்லி கொடுக்க போற கதை தீம் எல்லாம் நீங்க நோட் பண்ணணும் இல்ல மனப்பாட வசனம் எல்லாம் கத்துக்க போறோம் இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும் இல்ல அதனால இதெல்லாம் நீங்க மறக்காம எடுத்து வச்சிருக்கணும் அது மட்டும் இல்ல ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நீங்க கத்துக்க போறீங்க அப்போ பேப்பர் பென்சில் உங்கள்கிட்ட கிரேயான்ஸ் இல்ல மார்க்கர் எதுவா இருந்தாலும் வேஸ்ட் பேப்பர் என்ன பேப்பரா இருந்தாலும் எல்லாம் எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க ஓகேவா அக்கா பிள்ளைங்க எல்லாம் ரெடி ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் பைபிள் புக்கு பென் எல்லாம் எடுத்துட்டாங்க நாம இப்ப அடுத்த செக்மெண்ட்டுக்கு போலாமா ஓகே நம்ம பிள்ளைங்க எல்லாம் சமத்தா இருக்கிறாங்க ரெடியா இருக்கிறாங்க ஒருக்கா சொன்னாலே அப்படி எல்லாம் கவனமா வச்சு அப்படியே நெக்ஸ்ட் டைம் கரெக்டா இருப்பாங்க எல்லாத்துலயும் ஓகே குட்டீஸ் ஓகே இப்போ வந்து குட்டீஸ் நான் ஒரு ஒன்னு சொல்லட்டா நீங்க வந்து 1.5 மணி நேரம் வந்து எங்கேயும் போக கூடாது எழுந்து ஓடக்கூடாது நடக்க கூடாது சரியா கவனமா இருந்து கவனிக்கணும் இங்க பாட்டு பாடும்போது நீங்களும் சத்தமா எந்திரிச்சு ஆக்ஷன் சாங் பண்ணணும் மனப்பாட வசனம் சொல்லும்போது வசனத்தை நீங்க என்ன செய்யணும் மனப்பாடம் பண்ணணும் கதை சொல்லும்போது நீங்க கதையை என்ன செய்யணும் கவனமா கேட்கணும் அப்புறம் ஸ்கிட்டு போடும்போது நீங்க ஸ்கிட்ட எல்லாம் கவனிக்கணும் ஏன்னா நாங்க அதுல இருந்து க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்போம் சரியா ஓகேவா ஆமா ரெடியா க்வெஸ்சன் நாங்க கேட்போம் நீங்க அதுக்கு கரெக்டா ஆன்சர் நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க அதுக்காக உங்களுக்கு கிஃப்ட்ஸ் தருவோம் எல்லாரும் எதுக்காக வெயிட் பண்றீங்க நம்ம இந்த டேக்குள்ள போலாமா ஓகே குட்டீஸ் அது மட்டும் இல்ல குட்டீஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல நீங்க அவங்களுக்கெல்லாம் கால் பண்ணி சொல்லலாம் எப்படி சொல்லுவீங்க நம்ம ஜிஜிஎம் கில்கால் காஸ்பல் மிஷன் ஆன்லைன் பிபிஎஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கால் பண்ணி சொல்லுவீங்களா
சொல்லுவீங்களா? ஓகே ஓகே, வெரி குட். அது மட்டும் இல்ல குட்டீஸ், உங்க அம்மா அப்பா எல்லாரும் இருப்பாங்கல்ல, அவங்கள எல்லாம் பக்கத்துல உட்கார வைங்க. ஏன்னா ஏதாவது டவுட்ஸ் இருந்தா அவங்க கிட்ட கேட்கலாம், சரியா? ஓகேவா? அது மட்டும் இல்ல, நீங்க மட்டும் ஆசீர்வாதத்தை பெற்றா போதாது, உங்க அம்மா அப்பாவும் ஜீசஸோட பிளஸ்ஸிங் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். ஓகேவா? ரெடியா குட்டீஸ்? ஓகேவா அக்கா? கிட்ஸ் எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க, நீங்க ரொம்ப பேசிட்டீங்க போல. ஓகே ஓகே குட்டீஸ், ரொம்ப பேசிட்டு இருக்கமா? ஓகே, இப்ப நீங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிற நாம இப்ப ஆக்ஷன் சாங்ல போக போறோம், எல்லாரும் ரெடியா இருங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம தீம் என்னது, நம்ம விபிஎஸ் ஓட தீம் என்னது? பாதுகாப்பவர்கள். இந்த பாதுகாப்பவர்கள் என்கிறதான இந்த தலைப்புல தான் இதோட தீம் ஆக்ஷன் சாங் வந்து நம்ம இப்போ வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ரெடியா? ஆர் யூ ரெடி? ஓ எஸ். ஓகே, சூப்பர் சூப்பர், ரெடியா? கவனமா இருந்துக்கோங்க ஓகேவா? அழகான உலகத்தை பாருங்க, அத படைச்சது யாருங்க? அதுதான் தேவாதி தேவனுங்க, ஆள நமக்கு கொடுத்தாருங்க. அழகான உலகத்தை பாருங்க, அத படைச்சது யாருங்க? அதுதான் தேவாதி தேவனுங்க, ஆள நமக்கு கொடுத்தாருங்க. நம்ம பொறுப்பு என்னங்க, அத பாதுகாக்குங்க, அத பண்படுத்துங்க, மறக்காதீங்க. நம்ம பொறுப்பு என்னங்க, அத பாதுகாக்குங்க, அத பண்படுத்துங்க, மறக்காதீங்க. இக்கோ 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 ரெண்டாக இருந்திருங்க. படைப்புல ரொம்ப சிறப்புங்க, தேவ சாயலில் இருப்பது தானுங்க. படைப்பெல்லாம் நமக்கு கிடைத்த பரிசுங்க, படைச்சவர் பாதுகாப்பாருங்க. படைப்புல ரொம்ப சிறப்புங்க, தேவ சாயலில் இருப்பது தானுங்க. படைப்பெல்லாம் நமக்கு கிடைத்த பரிசுங்க, படைச்சவர் பாதுகாப்பாருங்க. நம்ம பொறுப்பு என்னங்க, அத பாதுகாக்குங்க, அத பண்படுத்துங்க, மறக்காதீங்க. நம்ம பொறுப்பு என்னங்க, அத பாதுகாக்குங்க, அத பண்படுத்துங்க, மறக்காதீங்க, மறக்காதீங்க, மறக்காதீங்க. ஹலோ குட்டீஸ், எல்லாருக்கும் ஆக்ஷன் சாங் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சா அக்கா? எல்லாருக்கும் ஆக்ஷன் சாங் ரொம்ப பிடிச்சிருக்கு போல. என்ன, ஒரு வாட்டி கூட பண்ணணுமா? ஆஹா, பிளஸ் அக்கா ஒரு வாட்டி கூட ஆக்ஷன் சாங் பண்ண சொல்றாங்க. சரி, இப்ப எல்லாருமே எந்திரிங்க, நீங்க இருக்கிற இடத்துல இருந்து எல்லாருமே எந்திரிச்சு ரெடியா இருங்க. நாம இப்ப உங்க கூட சேர்ந்து ஆக்ஷன் சாங் பண்ண போறோம். ஓகே, எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? ஓ எஸ் ரெடி. ஓகே, நாம திரும்பி அந்த ஆக்ஷன் சாங் பார்க்கலாம். அழகான உலகத்தை பாருங்க, அத படைச்சது யாருங்க? அதுதான் தேவாதி தேவனுங்க, நமக்கு கொடுத்தாருங்க. அழகான உலகத்தை பாருங்க, அத படைச்சது யாருங்க? அதுதான் தேவாதி தேவனுங்க, ஆள நமக்கு கொடுத்தாருங்க. நம்ம பொறுப்பு என்னங்க, அத பாதுகாக்குங்க, அத பண்படுத்துங்க, மறக்காதீங்க. நம்ம பொறுப்பு என்னங்க, அத பாதுகாக்குங்க, அத பண்படுத்துங்க, மறக்காதீங்க. இக்கோ 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 ஃப்ரெண்டாக இருந்திடுங்க.
வாய்ப்புல ரொம்ப சிறப்புங்க தேவ சாயலில் இருப்பது தானுங்க படைப்பெல்லாம் நமக்கு கிடைத்த பரிசுங்க படைச்சவர் பாதுகா பாருங்க படைப்புல ரொம்ப சிறப்புங்க தேவ சாயலில் இருப்பது தானுங்க படைப்பெல்லாம் நமக்கு கிடைத்த பரிசுங்க படைச்சவர் பாதுகா பாருங்க நம்ம பொறுப்பு என்னங்க அத பாதுகாக்குங்க அத பண்படுத்துங்க மறக்காதீங்க நம்ம பொறுப்பு என்னங்க அத பாதுகாக்குங்க அத பண்படுத்துங்க மறக்காதீங்க 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 அப்புறம் நல்லா ஜாலியா நல்லா என்ஜாய் பண்ணீங்கல்ல ஆக்சன் சாங் எப்படி இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல சூப்பரா இருந்துச்சுக்கா எனக்கு கை கால்லாம் வலிக்குதுக்கா அப்படியா அதெல்லாம் பரவாயில்ல பரவாயில்ல இப்ப நம்ம வந்து முக்கியமான ஒரு பகுதிக்குள்ள போக போறோம் ஓ அப்படியா அது என்ன பகுதி அதாவது நம்ம ஜீசஸ் பை ஜீசஸ் கிரேஸ் வந்து நம்ம வந்து பிபிஎஸ் ஆரம்பிச்சிட்டோம் இப்ப வந்து முதல் நாளுக்கான தலைப்பை வந்து நம்ம பார்க்க போறோம் ஓ அப்படியா சூப்பர் சூப்பர் ஓகே அந்த தலைப்பு சொல்றதுக்கு நம்ம மத்தியில பியூலாக்கா வந்து தலைப்பு சொல்ல போறாங்க ஓகேவா குட்டீஸ் இப்ப நம்ம பியூலாக்கா வெல்கம் பண்ணலாமா என்ன சொல்லுவீங்க ஓ எஸ் ஓகேவா ஆர் யூ ரெடி ஓ எஸ் தம்பி தங்கச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல ஓ விபிஎஸ்க்கு வந்தனால எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்களா நான் கூட ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ஏன் தெரியுமா இந்த ஆன்லைன் விபிஎஸ் மூலமா உங்க எல்லாரையும் பாக்குறதுனால நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் சரி இன்னைக்கு விபிஎஸ்க்கு வந்தாச்சு நம்ம விபிஎஸோட தலைப்பு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா யார் சொல்லுவீங்க சொல்லுங்க பாப்போம் வெரி குட் பாதுகாப்பவர்கள் இல்லையா சரி இப்ப முதல் நாள் தலைப்பு என்னன்னு பாப்புவோமா முதல் நாள் தலைப்பு சிருஷ்டிப்பை பாதுகாப்பவர்கள் இல்லையா என்ன என் கூட எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க சிருஷ்டிப்பை பாதுகாப்பவர்கள் அது என்ன சிருஷ்டிப்பை பாதுகாப்பவர்கள் அப்படின்னு கேக்குறீங்களா ஆண்டவர் வந்து ஃபர்ஸ்ட் இந்த உலகத்தை படைக்கும் போது எல்லாத்தையும் சிருஷ்டிச்சாரு இல்லையா வானம் பூமி செடி மரம் எல்லாத்தையுமே படைச்சாரு இல்லையா அப்புறம் மனுஷங்களாகவே நம்மையும் படைச்சாரு எதுக்காக படைச்சாரு அவர் படைச்ச எல்லாத்தையுமே அழகா பாதுகாத்து பண்படுத்தணுன்றதுக்காக ஆண்டவர் மனுஷங்களாகவே நம்மளை படைச்சாரு ஆனா ஆண்டவர் ஃபர்ஸ்ட் படைக்கும் போது எல்லாம் பரிசுத்தமா சுத்தமா எல்லாத்தையுமே படைச்சாரு அதை வந்து ஆள்ற பொறுப்பை யார்கிட்ட கொடுத்தாரு மனுஷங்களாகிய நம்ம கிட்ட கொடுத்தாரு ஆனா மனுஷங்கிட்ட ஒப்படைச்ச உடனே மனுஷன் என்ன பண்ணா காலப்போக்கில் காற்றை மாசுபடுத்துறது தண்ணியை மாசுபடுத்துறது அவன் இருக்கிற இடத்த மாசுபடுத்துறதுன்னு உலகத்தையே மாசுபடுத்திட்டான் ஆண்டவர் கொடுத்த அழகான பூமியை கரப்படுத்தி அவனையும் கரப்படுத்திக்கிட்டான் இல்லையா இப்படி அவன் கொஞ்சம் கொஞ்சமா மாசுபடுத்த போய் தான் இப்ப நம்மளுக்கு புதுசா ஒரு நோய் கூட வந்துருச்சு பாத்தீங்களா என்ன நோய் கொரோனான்ற ஒரு நோய் எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்கு ஆமா தானே அப்ப நம்ம இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணும் ஆண்டவர் கொடுத்துருக்க அழகான பூமிய அற்புதமா பாதுகாக்கணும் இல்லையா நம்மள ஆண்டவர் எதுக்கு உருவாக்கிறாரு இன்னொரு தடவை சொல்லுவோமா அவர் படைப்பை பாதுகாக்கிறதுக்கு இந்த நாளோட நோக்கம் கூட அதான் சொல்லுது பாத்தீங்களா சிருஷ்டிப்பை பாதுகாப்பவர்கள் அவங்க யாரு மனுஷங்களாகி நம்மை வாங்க பாதுகாப்போமா ஆண்டவருடைய சிருஷ்டிப்பை ஓகே குட்டீஸ் இப்போ வந்து நம்ம முதல் நாள் தலைப்பு பார்த்தோம்ல தீம் எல்லாருக்கும் தலைப்பு பிடிச்சிருக்கா முதல் நாள் தலைப்பு என்ன சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் இருக்கா கேட்கலையே அக்காக்கு சத்தமா சிருஷ்டிப்பை பாதுகாப்பவர்கள் ஓகே நம்ம எல்லாரும் யாரு சிருஷ்டிப்பை பாதுகாப்பவர்கள் எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களா ஞாபகம் வச்சுக்கிறீங்களா லாஸ்ட்ல கடைசியில வந்து நாங்க க்வெஸ்சன் எல்லாம் கேட்போம் சரியா அதனால கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க இப்போ ஓகே ரொம்ப ஜாலியான ஒரு செக்மெண்ட்டுக்குள்ள அடி போக போறோம் எனக்கு தெரியும் என்ன செக்மெண்ட்னு என்ன சொல்லு டிவைன்
நம்ம ஸ்கிட் பண்ண போறோம். வாவ் சூப்பர். ஸ்கிட்னா உனக்கு பிடிக்கும் தானே? சோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்கிட்னா. எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஓகே குட்டீஸ், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜாலியா இந்த ஸ்கிட்ட பார்த்து என்ஜாய் பண்ண போறோம். நல்ல கவனமா பாருங்க ஓகேவா? ஆமா ஆமா. ஓகே. நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஓ எஸ். ஓகே. எவ்வளோ அழகாக இருக்கு வெளியே. இவ்வளோ நாள் ஆச்சு வெளியே வந்தே, ரொம்ப நாள் ஆச்சு வெளியே வந்தே. இப்போதான் ரொம்ப நாள் கழிச்சு வெளியே வரும். ஹாய், எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அது ஏன் கேட்குற லீலா? என்னாச்சு? வீட்டுக்குள்ளே இருந்து ரொம்ப போராயிடுச்சு. வெளியே எங்கேயும் போக முடியல. பீச்சுக்கு போக முடியல, பார்க் போக முடியல, ரிலேஷன் வீட்டுக்கு போக முடியல, எங்கேயுமே போக முடியல. ஓ அப்படியா? உனக்கு எப்படி இருந்துச்சு கொரோனா ஹாலிடே? நானா ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். அது எப்படி? நீ மட்டும் ஹாப்பியா இருந்த? அதுவா? நான் எனக்கு கிடைக்கிற எல்லா நேரத்தையுமே ஆண்டவர் கூட செலவிட்டேன். பைபிளை ரொம்ப நேரம் நான் தியானிச்சு படித்தேன். ஆண்டவர் கூட நிறைய நேரம் பேசினேன். அதனால நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஓ அப்படியா? சூப்பரா இருந்திருக்க போல. ஆமா பாருங்களேன், வீட்டில் இருக்கும்போது எதுவுமே கண்ணுக்கு தெரியல, வீட்டுக்குள்ளேயே இருந்தனால. இப்போ வெளியே வந்து பார்க்கும்போது இடம்லாம் எவ்வளோ குப்பை குப்பையா இருக்குல்ல. சே சரி வாங்க, நம்ம கிளீன் பண்ணலாம். அதை நீ எடுக்காத, அதெல்லாம் கார்ப்பரேஷன் காரங்க வந்து கிளீன் பண்ணுவாங்கம்மா. ஏன்பா, நம்ம மனசு சுத்தமா இருக்குன்னா நம்ம இருக்கிற இடமும் நம்ம சுத்தமா வச்சுக்கணும் இல்லையா? பரவாயில்ல வாங்க கிளீன் பண்ணலாம். வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் நீ கிளீன் பண்ணாத. பாத்தியா, நம்ம நாடு இப்படி எல்லாம் இருக்குது. இங்க பாரு எப்படி வாழைப்பழ தோலை கீழே போட்டு போறாங்கன்னு. அக்கா ஏங்கா இப்படி மாசுபடுத்துறீங்க இடத்த? கூட கேட்காம எப்படி சொல்லிட்டு போறாங்கன்னு. இந்த மாதிரி பட்ட மனுஷங்க இருக்கனாலதான் நம்ம நாடு இப்படி. ஓய்யோ அக்கா பாத்துக்க. வேண்டாம் வேண்டாம், நீ தூக்காத, அவளுக்கு வேணும், நீ சொன்னப்ப கேக்கலல்ல. சரி விடுங்க, வாங்க நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஐயோ என்னால முடியலம்மா. அக்கா ஏங்கக்கா, நான் தான் சொன்னேன்லங்கக்கா. ஆமாம்மா நீ சொன்னம்மா, நான் கேட்டிருக்கணும்மா. என்னை மன்னிச்சிருமா, இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேம்மா. பாத்தீங்களா, நம்ம பண்ற ஒவ்வொரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னாலதான் நம்மளோட சுற்றுப்புறம் எல்லாமே ரொம்ப மாசுபடுது. அதோட பின்விளைவு நம்மளுக்கே வருது பாத்தீங்களா. நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க இந்த அழகான பூமிய எப்பயுமே நம்ம மாசுபடுத்த கூடாது. எப்பயுமே நம்ம தூய்மையா வச்சுக்கணும். இந்த நாளோட நோக்கத்தை கூட நீங்க பாத்தீங்களா, சிருஷ்டிப்பை பாதுகாப்பவர்கள். மனுஷங்களாகிய நம்மள ஆண்டவர் எதுக்கு பாதுகாத்திருக்கிறாரு? அவரோட சிருஷ்டிப்பை பாதுகாக்கிறதுக்காக நம்மள படைச்சிருக்கிறாரு. நம்ம அவருக்கு சொன்ன கட்டளைப்படி நடப்போமா? ஓகே குட்டீஸ், எல்லாரும் ஸ்கிட் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? சிரிச்சுட்டே இருக்கிறீங்க. அக்கா எல்லாரும் வயர் நிறைய சிரிச்சுட்டே இருக்காங்க. அப்படியா? அதான் அந்த அக்கா வாழைப்பழ தோழி போட்டு வழிக்கு கீழே விழுந்துட்டாங்களா, அதை பார்த்து சிரிச்சு சிரிச்சு எனக்கும் வயர் ரொம்ப வலிச்சிருச்சு. சரி ஓகே, ஸ்கிட் எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணீங்கல்ல? ஆமா, ஸ்கிட்ல எல்லாரும் என்ஜாய் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து அடுத்து வந்து முக்கியமான ஒரு பகுதிக்குள்ள போக போறோம். அது உங்களுக்கு பிடிச்ச ஸ்டோரி டைம். எல்லாருக்கும் ஸ்டோரினா ரொம்ப பிடிக்கும் இல்ல? ஆமா, எல்லாரும் இப்ப கதை கேட்க ரெடியா இருக்காங்க போல. எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ஓ எஸ். ஓகே வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன எல்லாரும் ரொம்ப டயர்டா இருக்கீங்க? ஓ ஆக்ஷன் சாங் எல்லாம் பண்ணி நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க போல. இப்போ நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்ஷன்லுக்கு போக போறோம். என்ன செக்ஷன்னா, நான் இப்போ ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன் உங்ககிட்ட. எத்தனை பேருக்கு ஸ்டோரி சொல்ல ரொம்ப பிடிக்கும்? எல்லாரும் கை தூக்குறீங்க. உங்களுக்கு ஸ்டோரி கேட்க ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி எனக்கு ஸ்டோரி சொல்ல ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாரும் கவனமா இருந்துக்கோங்க. இப்போ லாஸ்ட்ல பிளெஸ்ஸி அக்கா, டிவைன் அக்கா எல்லாரும் வந்து க்வெஸ்டன் எல்லாம் கேட்பாங்க. ஸோ நீங்க அதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்லணும். ப்ரைஸ் எல்லாம் இருக்காது, அதனால நீங்க எல்லாம் கவனமா இருக்கணும். ஸோ இன்னைக்கோட தலைப்பு என்னது? சிருஷ்டிப்பை காப்பவர்கள். இந்த தலைப்பை பேஸ் பண்ணி நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட நான் ஒரு
கேள்வி கேட்கறேன். இந்த வெளியில இருக்கிற இந்த மரங்கள், செடிகள், அப்புறம் இந்த அனிமல்ஸ், ஃப்ரூட்ஸ், பட்டர்ஃபிளைஸ், இதெல்லாம் யார் சிருஷ்டிச்சாங்க? கொஞ்சம் பேருக்கு தெரியும் நினைக்கிறேன், எல்லாரும் கை தூக்குறாங்க, எனக்கு தெரியும் எனக்கு தெரியும்னு. ஆனா தெரியாதவங்களுக்காக ஒன்ஸ் மோர் நான் சொல்றேன், இந்த வெளியில இருக்கிற இந்த மரங்கள், செடிகள், ஸ்கை, அப்புறம் ஃப்ளவர்ஸ், இதெல்லாம் யார் சிருஷ்டிச்சாங்க தெரியுமா? இதெல்லாம் நம்ம இயேசப்பா தான் சிருஷ்டிச்சாங்க. இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும்ல பார்க்க, ரொம்ப ரொம்ப அழகா இயேசப்பா இதெல்லாம் படைச்சிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் டே இந்த பூமி பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? இந்த பூமி ரொம்ப இருளா இருந்துச்சு. இருள்னா யாருக்கு பிடிக்கும் தெரியுமா? இருள்னா சாத்தானுக்கு தான் இந்த இருள்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா நம்ம தேவன் எப்படி? நம்ம தேவன் வெளிச்சத்தை விரும்புறவர் அவரு. அதனால ஃபர்ஸ்ட் டே இந்த தேவன் இந்த இருளை மாற்றி வெளிச்சத்தை கொண்டு வந்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டே தேவன் என்ன சிருஷ்டிச்சாரு? இந்த இருளை மாற்றி தேவன் வந்து வெளிச்சத்தை கொண்டு வந்தாரு. அப்புறம் செகண்ட் டே தேவன் என்ன சிருஷ்டிச்சாரு தெரியுமா? இந்த மரங்கள், செடிகள், அப்புறம் ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் சிருஷ்டிச்சாங்க. என்னென்ன ஃப்ரூட்ஸ் நமக்கு பிடிக்கும்? நமக்கு ஆப்பிள் பிடிக்கும், ஆரஞ்சு பிடிக்கும், கிரேப்ஸ் பிடிக்கும், இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் எல்லாமே தேவன் சிருஷ்டிச்சாரு. ஸோ தேர்ட் டே என்ன சிருஷ்டிச்சார் தெரியுமா? தேவன் வந்து ஸ்கையில் மூன், ஸ்டார், சன், இதெல்லாம் தேவன் சிருஷ்டிச்சார். தேவன் வந்து வானத்தையும் பூமியையும் சிருஷ்டிச்சுட்டு ஸ்கையை பார்த்தபோது ஸ்கை ரொம்ப எம்டியாக இருக்குது. எம்டியாக இருந்துட்டு தேவன் நினச்சாங்க, இது ரொம்ப எம்டியாக இருக்குது, இன்னும் நம்ம கொஞ்சம் ஸ்டார்ஸ், மூன் இதெல்லாம் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம கூட நைட்டில் பார்க்குறோம்ல ஸ்டார்ஸ், மூன், நைட்டில் பார்க்கும்போது அது ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தேவன் என்ன பண்ணார்? ஸ்டார்ஸ், ஸ்கை, மூன் இதெல்லாம் சிருஷ்டித்தார். ஃபோர்த் டே தேவன் என்ன சிருஷ்டித்தார் தெரியுமா? ஃபோர்த் டே வந்து அனிமல்ஸ், நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களையும் தேவன் சிருஷ்டித்தார். ஸோ நாட்டு மிருகங்கள்னா என்னது? நாட்டு மிருகங்கள்னா கவ், கோட், டாக், கேட், இந்த மாதிரி. ஆனால் காட்டு மிருகங்கள்னா என்னது? லயன், டைகர், எலிஃபண்ட், இதெல்லாம் தான் காட்டு மிருகங்கள். ஸோ இதெல்லாமே தேவன் சிருஷ்டித்தார். ஸோ ஃபிஃப்த் டே காட் என்ன சிருஷ்டித்தார் தெரியுமா? ஃபிஃப்த் டே வந்து கடலை உருவ பண்ணி, சமுத்திரத்தை உருவ பண்ணி, அதில் ஃபிஷஸ், டிஃப்ரெண்டான ஃபிஷஸ்லாம் உருவாக்கினார். நம்ம கூட டிஃப்ரெண்டான ஃபிஷஸ்லாம் ஃப்ரை பண்ணிலாம் சாப்பிட்றோம்ல, அதனால கலர் கலரான ஃபிஷஸ், அந்த மாதிரி தண்ணிக்குள்ளே இருக்கிற ஜந்துக்களை எல்லாம் தேவன் சிருஷ்டித்தார். சிக்ஸ்த் டே பார்க்கும்போது, சிக்ஸ்த் டே வந்து ஒரு விசேஷமான நாள். என்ன நாள் தெரியுமா? தேவன் உங்களையும் என்னையும் படைத்த நாள். அதனால அது வந்து ரொம்ப விசேஷமான நாள். இந்த தேவன் என்ன முன்னாடி ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டேலாம் என்ன சொன்னார்? ஸ்கை உண்டாக சொன்னார், அது உண்டாயிடுச்சு. அப்புறம் வெளிச்சம் உண்டாக சொன்னார், அது உண்டாயிடுச்சு. அந்த மாதிரி மனுஷனே படைச்சிருக்கலாம்ல, மனுஷனே நீ உண்டாவு அப்படின்னு சொல்லும்போது மனுஷன் உண்டாயிருக்கலாம்ல. ஏன் தேவன் அப்படி பண்ணல? ஏன்னா தேவன் வந்து தேவனோட சுவாசத்தை ஊதி அதுலேருந்து நம்மளை சிருஷ்டித்தாரு. மண்ணுலேருந்து நம்மளை சிருஷ்டித்து அழகாக தேவன் வந்து படைச்சாரு. ஸோ நிறைய பேர் நினைப்பீங்க, என்னை பார்க்க நல்லாவே இல்லை, எனக்கு நான் வந்து ரொம்ப கருப்பாக இருக்கேன், நான் வந்து எனக்கு குண்டாக இருக்கேன், என்ன அழகாகவே இல்லை அப்படின்னு நினைக்குவேன். இப்படியெல்லாம் நம்ம சொல்லும்போது யார் ரொம்ப ஹர்ட் ஆகுறாரு? நம்ம இயேசப்பா தான் ரொம்ப ஹர்ட் ஆகுறாரு. அவர் நம்மளை அழகாக படைச்சார், அவரோட சாயல்லாம் நம்மளை அழகாக படைச்சாரு. நம்ம இப்படியெல்லாம் சொல்லும்போது அவருக்கு வந்து ஹர்ட் ஆகும்ல. ஸோ குட்டீஸ், அந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடாது. இயேசப்பா வந்து நம்மளை நல்லதாக படிச்சிருக்காரு. ஸோ செவன்த் டேக்கு பார்க்கும்போது இயேசப்பா இது எல்லாமே சிருஷ்டித்து முடித்ததுக்கப்புறம், அவர் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இயேசப்பா ஓய்ந்திருந்தார். எல்லாமே பார்த்து நல்லது என்று சொல்லி இயேசப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஸோ இந்த கதையிலேருந்து இன்னைக்கோட தீம் என்ன சொன்னேன் நான்? சிருஷ்டிப்பை காப்பவர்கள். இந்த கதையிலேருந்து, இந்த பைபிள் ஸ்டோரியிலேருந்து நமக்கு என்ன புரியுது? நம்ம இயேசப்பா அழகாக படைச்சிருக்கிற இந்த இயற்கையை நம்ம பாதுகாக்கணும். இதே மாதிரி பாதுகாப்பீங்களா? எல்லாமே நம்ம இருக்கிற இடம் எல்லாமே சுத்தமாக பண்ணணும். உங்கள் வீட்டில் என்னாலும் செடிகள் இதையெல்லாம் துன்புறுத்தக்கூடாது. இது வந்து நீங்கள் பாதுகாக்கணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ எல்லாருக்கும் இந்த கதை பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ அழகாக அக்கா கதை சொன்னாங்க பார்த்தீங்களா? அக்கா, இந்த கதையிலேருந்து நிறைய விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். இதுலேருந்து கொஞ்சம் சம்மரியாக சொல்கிறீங்களா? ஓகே டிவைன், அதாவது பைபிள் ஸ்டோரி வந்து
சாதாரணமான ஸ்டோரி கிடையாது, உண்மையா நடந்த சம்பவம். அம்மா அப்பா எல்லாம் எப்போதுமே வீட்டில் வந்து லாக்டவுனில் எல்லாம் பழைய பழைய ஸ்டோரி எல்லாம் சொல்லி தந்திருப்பாங்கல்ல, உங்களுக்கு கேட்டு கேட்டு போர் அடித்து போயிருக்கோம். ஆனால் இப்போ நம்ம பார்த்தது புதுசாக இருந்துச்சுல்ல, பைபிளில் உள்ள உண்மையாக நடந்த சம்பவம். அக்கா சூப்பராக சொன்னாங்க, அப்படி தானே? எதை பற்றி சொன்னாங்க? சிருஷ்டிப்பை பாதுகாப்பது பற்றி, அப்படி தானே? நம்ம எல்லாரும் யாரு? சிருஷ்டிப்பை பாதுகாப்பவர்கள், அப்படி தானே? ஏசப்பா நம்ம எல்லாரையும் எதுக்காக படைச்சிருக்கிறாராம்? சிருஷ்டிப்பை பாதுகாப்பதற்காக தான். அதனால தான் நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? சிருஷ்டிப்பை பாதுகாக்கணும். இந்த சிருஷ்டிப்பை நம்ம பாதுகாக்கணும்னா என்ன செய்ய முடியாது? நம்ம பாதுகாக்க முடியாது. நம்ம அதற்கான இப்போ ஒரு மனப்பாட வசனத்தை நம்ம இப்போ பார்க்க போறோம், சரியா? ஓ, நம்ம இப்போ மனப்பாட வசனத்தை பார்க்க போறோமா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ஆக்ஷன் சாங் முடிஞ்சிச்சு, ஸ்கிட்டும் முடிஞ்சிச்சு, ஸ்டோரியும் நம்ம கேட்டாச்சு. இப்போ நாம அதுக்காக ஒரு மனப்பாட வசனத்தை பார்க்க போறோம். சிருஷ்டிப்பை எப்படி பாதுகாப்பது, ஆண்டவர் எதற்காக மனுஷனை படைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீமுக்கு ரிலேட்டடா இப்போ ஒரு மனப்பாட வசனம் கத்துக்க போறோம், ஓகேவா? குட்டீஸ் எல்லாரும் ரெடியா இருக்கிறீங்களா? ஆர் யூ ரெடி? ஓ எஸ், சூப்பர் சூப்பர் சூப்பர், ரெடியா இருந்துக்கோங்க. ஹாய் தம்பி தங்கச்சிங்களா, எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல. இப்ப நம்மளுக்கு என்ன நேரம்? வசனம் கத்துக்க போறோம் இல்லையா? எல்லாருக்கும் வசனம் கத்துக்கணும்னா ரொம்ப பிடிக்கும்ல? சரி, வசனம் கத்துப்போமா? தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைத்தார். ஆதியாகமம் 2:15. இத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? இன்னொரு தடவை என் கூட சேர்ந்து சொல்வீங்களா? வாங்க சொல்லலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆதியாகமம் 2:15. இது எல்லாருமே மனப்பாடம் பண்ணுவீங்களா? மனப்பாடம் பண்ணி கடைசியில கேட்கும் போது எல்லாரும் ஆன்சர் பண்ணணும், ஓகேயா? வாவ், குட்டீஸ் எல்லாம் அழகா மனப்பாட வசனத்தெல்லாம் படிச்சிருக்காங்க. அக்கா நான் ஒன்று சொல்லவா? அவங்க எல்லாம் நாம் இவ்வளோ நேரம் ஸ்கிட்டு பார்த்தோம், ஆக்ஷன் சாங் பார்த்தோம், ஸ்டோரி பார்த்தோம், இப்போ மனப்பாட வசனம் கூட பார்த்துருக்கோம். அவங்களாம் நோட் பண்ணியிருப்பாங்களா? கண்டிப்பா, பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப சூப்பர் பிள்ளைங்க, அதுல எல்லாம் கவனமா இருப்பாங்க. ஓ அப்படியா, அப்படின்னா சூப்பர். ஓகே ஓகே ஓகே, குட்டீஸ் எல்லாரும் நல்லா படிச்சீங்கல்ல மனப்பாட வசனம். சரி, பிள்ளைங்களுக்கு நம்ம ஒரு கிளாப் பண்ணிரலாமே, ஏன்னா ரொம்ப சூப்பரா பண்ணிட்டே இருக்காங்கல்ல. பண்ணிரலாமா? பண்ணலாமே. ஓகே, 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. ஓகே, சூப்பர், வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு கேம் பார்க்க போறோம். கேம் விளையாடலாமா? எல்லாரும் ரெடியா? அக்கா கேம் விளையாடுறதுக்கு ரொம்ப சுறுசுறுப்பா இருக்காங்க எல்லாரும் போல. பாருங்க அக்கா, அங்க பாருங்க, குதிச்சு எழும்பிட்டாங்க எல்லாரும் கேம்னு சொன்னதும். ஓகே வாங்க, கேமுக்குள்ள போலாம். ஹாய் குட்டீஸ் எல்லாரும், நம்ம இப்ப கேம் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். நம்ம கூட ஐவின் அக்கா இருக்காங்க, பிளெஸ்ஸி அக்கா இருக்காங்க. இப்ப நாம எல்லாருமே சேர்ந்து ஒரு கேம் விளையாட போறோம். ஓகே அக்கா, ரெடி அக்கா? நாங்க எல்லாரும் ரெடியா இருக்கிறோம். இங்க பாத்தீங்களா, நாங்க ரெண்டு சாதனங்களை கொண்டு வந்திருக்கோம். இது வந்து என்னது உங்களுக்கு தெரியுதா எல்லாருக்கும்? இது வந்து லேடிஸ் ஃபிங்கர், இது வந்து என்னது மாதுளை, இதுதான் மாதுளை பொமேக்ரானட். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுதா? சோ இது இந்த மாதுளை வந்து எதுல இருந்து வருது? மரத்துல இருந்து, ஓகேவா? இது ரெண்டுமே தேவன் படைச்ச இந்த சிருஷ்டிப்போட கனிகள், ஓகேவா? இந்த லேடிஸ் ஃபிங்கர் வந்து வெஜிடபிள் அண்ட் திஸ் பொமேக்ரானட் வந்து ஃப்ரூட். ஓகே, நம்ம இந்த இதுல இந்த பொமேக்ரானட்டோட கலர் என்ன? பிளஸ்யக்கா என்னக்கா சொல்லுங்கக்கா? ரெட் கலர் அக்கா. ஓகே, இந்த லேடிஸ் ஃபிங்கரு கிரீன். ஓகே, இன்னைக்கு நம்ம கேம்ல என்ன பண்ண போறோம்னா, இந்த பொமேக்ரானட்டை காமிக்கும் போது எல்லாரும் கிரீன் கலர்னு சொல்லணும், லேடிஸ் ஃபிங்கரை காமிக்கும் போது எல்லாரும் ரெட் கலர்னு சொல்லணும். நம்ம கலரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம், ஓகேவா? அது எப்படி அக்கா? பொமேக்ரானட் ரெட் கலர்ல தானே இருக்கும்.
நம்மளோட கேமே அதுதான். இல்ல யாரு வின் பண்ணலாம் நம்ம பாக்கலாமா? இப்ப பிளெஸ்ஸி அக்காவும் நம்ம சேர்ந்து சொல்ல போறாங்க. பிளெஸ்ஸி அக்கா ஜெயிப்பாங்களா இல்ல நீங்க ஜெயிக்கிறீங்களா நம்ம பாக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? எல்லாரும் இங்க பாருங்க, நம்ம கையில பொமேக்ரானேட் இருக்கு, லேடிஸ் ஃபிங்கர் இருக்கு. இதுல கலர் பாருங்க, இந்த பொமேக்ரானேட் காமிக்கும் போது கிரீன் சொல்லணும், லேடிஸ் ஃபிங்கர் காமிக்கும் போது ரெட்னு சொல்லணும். ஓகேவா? ஓகே, நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ரெடி. ஓகே அக்கா, இப்போ காமிக்க போறாங்க, எல்லாரும் பாத்துருங்க, தப்பா யாரும் சொல்லக்கூடாது. நம்ம பிளஸ்ஸி அக்காவா நம்ம ஃப்ரெண்ட்ஸான்னு பாக்கலாம். ஓகே ஸ்டார்ட். ஐ வின். கிரீன் ரெட், கிரீன் ரெட், கிரீன். தப்பாயிடுச்சு பாத்தீங்களா? நீங்க சூப்பரா கரெக்டா சொல்லிருப்பீங்க, பிளஸ்ஸி அக்கா தப்பா சொன்னாங்க. நம்ம ரெண்டாவது வாட்டி பாக்கலாமா? ஓகே ஸ்டார்ட். கிரீன் ரெட், கிரீன் கிரீன் ரெட், கிரீன் ரெட் ரெட், கிரீன் ரெட் ரெட். ஓகே, நம்ம பிளஸ் திருப்பி தப்பா சொல்லிட்டாங்க, ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டா தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க இல்லக்கா இல்லக்கா, அந்த தம்பி தப்பா சொன்னான். இல்ல அவங்க கரெக்டா சொன்னாங்க. இல்ல எனக்கு கேட்டுச்சு, அவன் ரொம்ப தப்பா சொன்னான். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே தப்பா தான் விளையாடிட்டு இருக்கான். அப்படியா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க தப்பா சொல்றீங்களா? சரி, நம்ம மூணாவது வாட்டி போலாம். இதுல யாரு தப்பா சொல்லக்கூடாது, இல்லன்னா பிளஸ் ஏக்க ஜெயிச்சிருவாங்க. ஓகே ஸ்டார்ட். ஃபாஸ்டா சொல்லணும். கிரீன் ரெட், கிரீன் ரெட் ரெட், கிரீன் ரெட், கிரீன் ரெட், கிரீன் ரெட் ரெட், கிரீன் ரெட், கிரீன் ரெட், கிரீன் ரெட், கிரீன் கிரீன் ரெட். அக்கா அக்கா கரெக்டா சொல்லிட்டு போறாங்க, லாஸ்ட்ல ஃபாஸ்ட் ஆகும்போது தப்பா வராங்க. ஓகே, எப்படி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம்? எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? நம்ம ரெட் கிரீன் நம்ம பொமேக்ரானேட் லேடிஸ் ஃபிங்கர் கேம் எப்படி இருந்துச்சு? எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்தா எல்லாரும் ஹலேலூயா சொல்லுங்க. சத்தம் கேட்கவே இல்லையே. கேட்கவே இல்லையே. அப்ப கேம் பிடிக்கலையா? நான் தான் தோத்து போயிட்டேன், தெரியாம வாய் விட்டுட்டேன். சரி பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப சூப்பர், எல்லாரும் சத்தமா சொல்லிருக்காங்க. ஓகே சூப்பர் சூப்பர், கேம் பிடிச்சிருக்கா? எல்லாரும் வின் பண்ண, நிறைய பேர் வின் பண்ணீங்க, நிறைய பேர் ஃபீல் ஆனங்க. இப்போ நம்ம அடுத்தது நம்ம ஒரு காமனான ஒரு ஸ்டோரி பார்க்க போறோம். ஓகேவா? எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ஓகே வாங்க போலாம் ஸ்டோரிக்குள்ள. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உன்னோட ஐவின் அக்கா. பைபிள் ஸ்டோரி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன். இப்போ நம்ம ஒரு காமன் ஸ்டோரி பார்க்க போறோம். எல்லாரும் கவனிச்சிருந்துக்கோங்க, இன்னைக்கோட தலைப்பு நான் ஒன்ஸ் மோர் ரிப்பீட் பண்றேன், சிருஷ்டிப்பை காப்பவர்கள். அதை பேஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு ஒரு காமன் ஸ்டோரி பார்க்க போறோம். ஒரு ஊர்ல ஜான்னு ஒரு பையன் இருந்தான். அந்த பையனுக்கு இயற்கைனா ரொம்ப பிடிக்கும். அவன் வீட்டில் பெரிய தோட்டமே இருந்துச்சு, நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் மரங்கள், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மரங்கள், இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும்போது ஜானோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் இயற்கையை துன்புறுத்துறது தான் அவங்களோட வேலை. ஸ்கூலுக்கு போனாலும் அங்க இருக்கிற செடிகளை நாசம் பண்றது, ஸ்கூல் விட்டு வந்துட்டு அங்க இருக்கிற செடிகளை எல்லாம் நாசம் பண்றது, இதுதான் எப்பவுமே அவங்களோட வேலை. ஒரு வாட்டி ஜானுக்கு இது பார்த்த உடனே மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இயற்கையே துன்புறுத்துறாங்க. ஸோ என்ன பண்ணா ஒரு நாளைக்கு ஜான் அவங்க கிட்ட போயிட்டு சொன்னா, ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இயற்கையே துன்புறுத்தக்கூடாது, இயற்கை வந்து ஏசப்பா அழகா படைச்சிருக்காரு, இந்த இயற்கையினால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது தெரியுமா? ஜான் வந்து ஃபெலஸ் கிட்ட கேட்டான், ஏ ஃபெலஸ் உனக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் என்ன அப்படின்னு கேட்டான். ஃபெலஸ் சொன்னான், எனக்கு வந்து பொட்டேட்டோ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னான். அப்புறம் இன்னொரு வேறொரு ஃப்ரெண்டு கிட்ட கேட்டான், உனக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் என்னது அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னான், எனக்கு பெனானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னான். பார்த்தீங்களா, உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் எங்கிருந்து வருது? இதெல்லாம் இயற்கையிலேருந்து தான் வருது. ஸோ அதனால நம்ம இதை துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, ஃப்ரெண்ட்ஸ் அவன் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அவனோட தோட்டம் எல்லாம் காமிச்சு கொடுத்தாங்க. இதை பார்த்தீங்களா, என்னோட வெஜிடபிள்ஸ், என்னோட ஃப்ரூட்ஸ் தோட்டம், இதுலேருந்து தான் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் இருக்க சாப்பிட்றதுக்காக எடுக்கிறோம், நாங்கள் வெளியிலேருந்து வாங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னான். இதை பார்த்த உடனே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. வா, இந்த தோட்டம்லாம் ரொம்ப அழகா இருக்கு, நாங்களும் இந்த மாதிரி வீட்டில் போய் ஒரு பெரிய தோட்டம்லாம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அன்னைக்கான ஒரு தீர்மானம் எடுத்தாங்க.
சோ கைஸ் இந்த ஸ்டோரியில இருந்து நமக்கு என்ன புரியுது, நம்ம சிருஷ்டிப்பை காப்பவர்களாக இருக்கணும், நம்ம வந்து இயற்கையை துன்புறுத்தக்கூடாது, அது வந்து எப்பவுமே நம்ம பாதுகாக்கணும். ஸோ இந்த மாதிரி இயற்கையை துன்புறுத்துற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க அவங்க கிட்ட சொல்லணும், இந்த மாதிரி இயற்கையை துன்புறுத்தக்கூடாது, இதை நம்ம பாதுகாக்கணும். ஸோ எல்லாரும் ஜான மாதிரி இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ எத்தனை பேருக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கு? எல்லாரும் சிரிக்கிறீங்க, எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம், என்ன பாடம் கற்றுக்கொண்டோம்? அந்த ஜான் தம்பி இயற்கையை துன்புறுத்தலேருந்து பாதுகாத்தார், அப்படி தானே சிருஷ்டிப்பை பாதுகாத்தான்ல. அதே போல தான் நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், சிருஷ்டிப்பை பாதுகாக்கிறவர்களாக இருக்கணும். அதுதான் நம்ம இன்னைக்கு கற்றுக்கொண்ட பாடம். ஏய் தம்பி, தம்பி எங்கே எழும்பி ஓடுற? இன்னும் முடியல, இன்னும் இருக்கு. இப்போ உங்களுக்கான டைம் வந்துருச்சு. என்ன தெரியுமா, முக்கியமான ஒரு பகுதிக்குள்ள வந்துட்டோம். ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கான ஆக்டிவிட்டிஸ் இப்போ வந்து நம்ம மத்தியில் இருக்கிற அக்கா டிவைன் வந்து உங்களுக்கு சொல்லி தரப்போறாங்க. குட்டீஸ் எல்லாரும் பேப்பர், பென்னு, பென்சிலு, கிரேயான்ஸ் எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க, சரியா? அக்கா இப்போ ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சொல்லி தரப்போறாங்க. ஓகேவா, ரெடியா? ஓ எஸ், ஓகே, ரெடி ரெடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ ஆக்டிவிட்டி டைம்ல வந்திருக்கோம். இன்னைக்கு நம்மளோட தலைப்பு என்ன? சிருஷ்டிப்பை பாதுகாப்பவர்கள். இன்னைக்கு எல்லாரும் என்ஜாய் பண்ணி ஸ்கிட் பார்த்தீங்க, ஆக்ஷன் சாங் பார்த்தீங்க, மனப்பாட வசனம் பார்த்தீங்க, ரெண்டு ஸ்டோரி பார்த்தீங்க, எல்லாரும் கவனிச்சிருந்தீங்கன்னு எனக்கு தெரியும், எல்லாரும் நோட் பண்ணியிருக்கீங்க. இப்போ நம்ம ஆக்டிவிட்டியில் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாரும் கவனமாக கேளுங்க. இப்போ இன்னைக்கு நம்மளோட தலைப்பு சிருஷ்டிப்பை பாதுகாப்பவர்கள். இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு இயற்கையை வரைஞ்சி நீங்கள் எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும், ஓகேவா? இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 12 வயசு கீழே உள்ளவங்களுக்கு நீங்கள் வந்து இயற்கையை ட்ராயிங் வரைஞ்சி நீங்கள் அது ஃபோட்டோ எடுத்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். அது நான் சொல்கிறேன், 9445347070. இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களோட பிக்சரை அனுப்பணும், ஓகேவா? இது 12 வயசு கீழே உள்ளவங்களுக்கு தான் இந்த ஆக்டிவிட்டி. இனி அதுக்கு மேலே இருக்கிறவங்க, 12 இயர்ஸ் அபவுக்கு மேலே இருக்கிறவங்க, நீங்கள் வந்து இன்னைக்கு நம்ம பார்த்த ஸ்கிட்டு, ஆக்ஷன் சாங், மனப்பாட வசனம் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது நீங்கள் 1 பேராகிராஃபில் எஸ்ஏவாக எழுதி அது ஃபோட்டோ எடுத்து அந்த வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பணும். திருப்பி நான் சொல்கிறேன், 9445347070 என்ற நம்பருக்கு நீங்கள் அனுப்பணும். மறக்காமல் அனுப்புவீங்கள்ல, 12 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு ட்ராயிங் வரைஞ்சி அனுப்பணும், அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இன்னைக்குள்ள டேயில் என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க, என்னெல்லாம் புரிஞ்சுதுன்னு சொல்லி நீங்கள் எஸ்ஏவாக எழுதி 1 பேராகிராஃபில் எழுதி நீங்கள் அனுப்பணும், ஓகேவா? எல்லா குட்டீஸும் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே குட்டீஸ், எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் இன்னைக்கு எல்லாரும் ப்ரெசண்ட்டாக இருக்கீங்க. இதை நம்ம எப்படி நம்ம சர்டிஃபிகேட்டு, கிஃப்ட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு வேணும்ல, ஸோ அதுக்காக நீங்கள் எல்லாருமே இந்த சேனல் கீழே கமெண்ட் பாக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, அந்த கமெண்ட்ஸில் போயிட்டு ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். PRESENT ப்ரெசன்ட்டுன்னு எழுதி ஹைஃபன் உங்கள் பேர் காமா இல்லைனா ஸ்பேஸ் உங்கள் வயசு ஸ்பேஸ் சர்ச் நேம், எந்த சர்ச்லேருந்து நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் எழுதணும். எப்படி? ப்ரெசன்ட் ஹைஃபன் பேர் வயசு ஸ்பேஸ் உங்கள் சர்ச் நேம், மறக்காமல் இதை எழுதணும். இதை எழுதுனா மட்டும்தான் நீங்கள் இன்றைக்குள்ள டே ப்ரெசன்ட் ஆகிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பார்க்குறீங்கன்னா, நீங்கள் அதுக்கு கீழே 1 எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ அத்தனை ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 1 போட்டு ப்ரெசன்ட் போட்டு அவங்க பேர், ஏஜ் அண்ட் சர்ச் நேம் போடணும். இப்போ 5 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து வந்து பார்க்குறீங்கன்னா அந்த மாதிரி 1, 2, 3, 4, 5 போட்டு நீங்கள் எழுதணும். ஸோ மறக்காமல் மார்க் பண்ணுவீங்கள, நீங்கள் ப்ரெசென்ட் ஆகிருக்கேன்னு எங்களுக்கும் தெரியும், ஓகேவா? இப்போ அடுத்ததான் டிஸ்கிரிப் டீச்சர்ஸ்க்கு நாங்கள் கீழே ஒரு அட்டெண்டன்ஸ் லிங்க் போடுவோம்.
ஓகேவா? அந்த லிங்க்ல போய் கிளிக் பண்ணீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டீச்சர்ஸ்க்காக ஒரு அட்டெண்டன்ஸ் லிங்க் இருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க போனீங்கன்னா உங்களோட பேர், சர்ச் நேம், அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு டேக்குள்ள குவெஸ்டன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்க அதை கரெக்டாக மார்க் பண்ணி சப்மிட்னு கொடுங்க. இதனால டீச்சர்ஸ் வந்து அட்டெண்டன்ஸ் நாம மார்க் பண்ணலாம். ஓகேவா குட்டீஸ், எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு இன்னைக்கு ஆக்டிவிட்டி என்னன்னு புரிஞ்சிச்சு? இன்னைக்கு நீங்க அட்டெண்டன்ஸ் மறக்காம மார்க் பண்ணுங்க. உங்களுக்காக சர்டிபிகேட்ஸ், கிட்ஸ் எல்லாமே இஸ் வெயிட்டிங். ஓகே, சரி, நம்ம இப்ப ப்ரேயர் பண்ணலாமா? ஓகே. அன்புள்ள தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. அப்பா, இன்னைக்கு கேட்ட ஒவ்வொரு மனன வசனம், பாட்டு, கதை, இசப்பாதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. அப்பா, அவங்க சொல்லி கொடுத்த ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ் கூட கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமா இருக்க என் தேவன் உதவி செய்த இந்த ஒவ்வொரு நாளும் என் தேவன் அடுத்து வருகின்ற ஒவ்வொரு நாலு நாட்களையும் என் தேவன் நீ பிரயோஜனமா எங்களுக்கு அமைச்சு தரப்போற கிருபை காமுக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. இந்த நாள் முழுவதும் அப்பா எங்களை நீர் கண்ணின் கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த கொரோனா நாட்களிலும் கர்த்தாவே இந்த ஆன்லைன் விபிஎஸ் மூலயமா ஒவ்வொருவரையும் நீ பிரயோஜனப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் என்று நல்ல பிதாவே. Amen.